இடம் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு எதுக்கு 30 கோடி ரூபா? இல்லை இல்லைங்க, ஒரு இறப்புக்கு போயிட்டு வர்றதுக்கு, அதுவும் இந்தியா மாதிரியான ஏழை நாட்டில் ஒருத்தர் இறப்புக்கு போயிட்டு வர்றதுக்கு 30 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய மடத்தனம் இது? யார் இந்த வேலை செஞ்சுன்னு கேட்குறீங்களா? வேற யார்? நம்ம ஜிதான். அதாங்க, இந்த குஜராத்தில் இந்த மோர்ஃபி பாலம் இடிஞ்சு விழுந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க இல்லைங்களா? அந்த இறப்புக்கு நம்ம ஜி போயிட்டு ஒரு 8 பார்த்துட்டு வந்தார்ல. இல்லைங்க, அந்த இறப்பு நடந்து துக்ககரமான ஒரு சம்பவம், 100க்கும் மேற்பட்டவர்கள் அந்த மாநிலத்தில் இருந்து போயிருக்கிற அந்த சமயத்தில் அப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. நம்ம ஜி அந்த ஃபங்க்ஷன் தான் முக்கியம்னு ஃபஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாப்ல. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு நிறைய நிகழ்ச்சி நிறையெல்லாம் முடிஞ்சு இனிப்பு இனிப்புலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த இறப்புக்கு போகிறதுக்காக ஒரு 8 போயிட்டு வந்தார்ல, அதுக்கான செலவுகள் தான் 30 கோடி ரூபாய் அப்படின்னு ஆர்டிஐ தகவல் பெறப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாகத் கோகலே அப்படிங்கிற ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன், அவர் தான் இந்த ஆர்டிஐ தகவல் வந்து தாக்ஸ் பட்டேல் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் பேஜில் அந்த ஆர்டிஐ தகவலை பகிர்ந்திருக்காங்க. அந்த ட்விட்டர் பேஜை ஒரு கோட் ட்வீட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு அந்த ஆர்டிஐ தகவலோட இவர் பகிர்ந்திருக்கிறார். இவர் சொல்லியிருக்கிற விஷயம்னாக்கா ஒன்றும் இல்லைங்க, அதான் அந்த 135 பேர் இறந்து போனாங்க இல்லைங்களா, அந்த மோர்ஃபி பாலம் இடிஞ்சு விழுந்ததில், அந்த அருந்து விழுந்ததில், அதில் ஒரு ஒரு உசுருக்கும் தலா 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ 135 உசுருக்கு 5 கோடி ரூபாய் தான், மொத்தம் 135 உசுருக்குமே 5 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 135 உசுரு போனதை போய் எட்டி பார்த்துட்டு வரணும்னு போனாரோ இல்லை மிஜி, அதுக்கான மொத்த செலவு 30 கோடி ரூபா. அந்த 30 கோடி ரூபாயில் வெறுமனே இந்த ஃபோட்டோகிராஃபி, வெல்கம் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இதுக்கு மட்டுமே, இந்த மூணுத்துக்கு மட்டுமே 5.5 கோடி ரூபாய்கள். அப்போ அந்த 30 கோடி ரூபாயில் தனித்தனியாக எதுக்கு எவ்வளோ எவ்வளோ ஆணுச்சு அப்படிங்கிறத நம்ம பிரித்து மேய வேண்டாமா? இப்போ மேய்ஞ்சிருவோம். அந்த டாக்ஸ் பட்டேல் அப்படிங்கிற அந்த ட்விட்டர் பேஜில் சொல்லியிருக்க அந்த ஆர்டிஐ தகவல் என்னன்னாக்கா, 8 கோடி ரூபாய் எதுக்கு செலவாயிருக்குனாக்கா, அந்த ஹாஸ்பிட்டல் பெயிண்டிங், கிளீனிங், அப்புறம் வந்து பெட்டு, வாட்டர் கூலர் இதெல்லாம் மாற்றுறதுக்கு 8 கோடி ரூபாய். இந்த 8 கோடி ரூபாய்க்கு புது ஹாஸ்பிட்டலே கட்டி விட்டுருக்கலாமே கருமா இல்லைங்களா? அதோட குஜராத்தில் உள்ள மொத்த ஹாஸ்பிட்டலுடைய பெட்டு எவ்வளோ தெரியுமா? குஜராத்தினுடைய மக்கள் தொகையும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மருத்துவமனைகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உள்ள பெட்டுகள் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 9000க்கும் மேலே. அப்போ இதே மக்கள் தொகை கொண்ட குஜராத்தில் அங்கே அரசு மருத்துவமனைகளில் உள்ள பெட்டுகள் எவ்வளோ தெரியுமா? வெறும் 3000, நம்மள்கிட்ட 9000. அப்போ இந்த காசை 8 கோடி ரூபாய் செலவு பண்ணாக்கா ஒட்டுமொத்தமாக எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் பெட்டே மாற்றி விட்டுருக்கலாம். ஆனாக்கா ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெறுமனே பெயிண்டிங் அண்டு கிளீனிங் சார்ஜு அண்டு புது பெட்டு, அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் மாற்றின பெட்டு, அப்புறம் வாட்டர் கூலர், இதுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க? 8 கோடி ரூபாய். அதுவும் ஒரே நாள் இரவில் மாற்றினாங்க. அப்போ உள்ள அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் சம்மந்தப்பட்டு வந்துச்சு, ஜி வராரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மாற்றினாங்க. அடுத்தது நியூ ரோட்ஸ், 11 கோடி ரூபாய் ஓவர் நைட், ஒரே நைட்டில் ஜி வந்துட்டு போகிற அந்த ரோட்டை ஒரே நைட்டில் போட்டாங்க, அதுக்கு 11 கோடி ரூபாய். எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இருக்காப்லையே, அவர் செட்டு போட்டால் கூட ரோடு மாதிரி செட்டு போட்டால் கூட ஒரே நைட்டில் போட முடியாதுன்னு தெரிஞ்சு. ஆனால் ஒரே நாட்டில் ஒரே நைட்டில் இவ்வளோ பெரிய ரோடை போட்டு அதுக்கு 11 கோடி ரூபாய் பில்லையும் போட்டு வாங்கியிருக்காங்கனாக்கா எங்கன்னா சீமானே தூக்கி சாப்பிடுவாங்க இப்படி இருக்காங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து போக முடியாத அளவுக்கு தான் அங்கே உள்ள ரோடுகள் இருந்திருக்கு. கருமை இதில் வந்து குஜராத் மாடலில் நம்மள்கிட்ட தூக்கிட்டு வருவாங்க. இந்த குஜராத் மாடலை காமிச்சு தான் ஜி அவருடைய முதல் எலெக்ஷனை, இங்கே பாருங்கள் இந்த ஜி மோடின்னு ஒருத்தர் இருக்கார், இந்தியாவே புரட்டு போட்டுருவார், குஜராத் எவ்வளோ பெரிய மாநிலம் தெரியுமா, அந்த 1 லட்சம் கோடி கடனை அடைத்து மேலும் 1 லட்சம் கோடியே போட்டு திரும்ப உலகங்கில டெபாசிட் பண்ணி அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் அப்படின்னு இங்கே உள்ள வாய்களை வாடகைக்கு எடுத்து பலவாறு ஓலா கேபுகளை ஓட்டி ஓட்டுகள் வாங்கி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர் தான் நமது ஜி அவர்கள். அந்த குஜராத்தோட லட்சணம் தான் இன்னைக்கு பள்ளியிலிச்சு நிற்கிது. இந்த மாடலை தான் நம்ம கிட்ட உடனே தலையில கிட்ட பார்க்குறாங்க இந்த கருமாந்திரம் பிடிச்சவங்க. அடுத்து பாருங்க, 3 கோடி ரூபா எதுக்குனாக்கா வெல்கம், மோடியை வெல்கம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு 3 கோடி ரூபா. இன்னைக்கு என்ன டவுட்னா, செத்த வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்குப்பா செவப்பு கம்பளம்? நீங்கள் போகிறது செத்த வீட்டுக்கு இளவு விசாரிக்க போகிறீங்க, இளவு விசாரிக்க போகிற இடத்துல என்ன இனிப்பு வண்டி இருக்குன்னு நான் கேட்குறேன். வெல்கம் பார்ட்டியா, அதுக்கு ஒரு 3 கோடி ரூபாயா? அடுத்து நம்ம ஜி வர்றதுனால அந்த செக்யூரிட்டி பர்பஸ்லாம் இருக்கும்ல, ஒன்றிய அரசுலேருந்து செக்யூரிட்டி வருவாங்க, செக் பண்ணுவாங்க, போவாங்க, வருவாங்க, அதற்கு ஒரு டீம் இருப்பாங்க இல்லைங்களா, அதற்காக செலவிடுவதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 2.5 கோடி ரூபாய் ஃபார் மோடி செக்யூரிட்டி. ஆமாம், இப்படி தான் முதல்ல செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒதுக்குவீங்க, அப்புறம் அந்த பில்லில் ஏற்றிப்பீங்க, அப்புறம் வந்துட்டு போனதுக்கு ஒரு 5-6 மாதம் கழித்து
அங்கே உள்ள பிஜேபியில் உள்ள ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டியோ ஏதோ புழுக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குமோ அது போய் அங்கே உள்ள ஆளுநர்கிட்ட கொண்ட கடிதத்தை கொண்டு நீட்டும். இங்கே பாருங்க, செக்யூரிட்டி சரியில்லை, அந்த மெட்டல் டிடெக்டர் வந்து பழசு, அது சரியில்லை, இது சரியில்லை, எங்கள் ஜி வந்துட்டு போனதில் பாதுகாப்பு குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு எடுத்து நீட்ட வேண்டியது. அப்புறம் என்ன மாணாவுக்கு இந்த 2.5 கோடி இந்த செக்யூரிட்டிக்குன்னு செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னாக்கா அதுக்கு மட்டும் பதில் வராது. அண்ணே சவுக்கண்ணே, இந்த பாருங்க, செக்யூரிட்டிக்குன்னு 2.5 கோடி ஓவாய் செலவு பண்ணுறாங்களாம்ண்ணே. ஒருவேளை ஜி வந்துட்டு போனப்போ இங்கே பாதுகாப்பு குளறுபடிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அது தமிழ்நாட்டு அரசினுடைய தவறு அல்ல. இந்த செக்யூரிட்டி பர்பஸ்னு ஒரு டீம் போட்டிருக்காங்கல்ல, அவங்க சரியாக தன்னுடைய வேலையை பார்க்கவில்லை, அவர்களுடைய தவறு. அந்த சுட்டி காட்டாமல் எடுத்தவொடனே தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு. என்ன ஜவுக்கண்ணே குடிமி தெரியுதுண்ணே. 2 கோடி ஃபார் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டா பாஸ்? அது எலவு வீடு பாஸ். அது எலவு மேனேஜ்மெண்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் போட்டு ஏங்க, நீங்கள் வந்திருக்கிறது எலவு வீட்டுக்கு. அந்த எலவு வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கு 2 கோடி ஓவாய்கள். அடுத்ததாங்க முக்கியமான பாயிண்ட்டு, அடுத்ததான் வருது கடைசி பாயிண்ட்டுக்கு பாருங்க. ஃபோட்டோகிராஃபி 50 லட்சம் ஓவாய். ஆத்தாடி ஆத்தாடி, அதுவும் பாருங்கள் ஒரே ஒரு நாள் நம்ம ஜி அப்படி அங்கே போயிட்டு அப்படி வர்றதுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் 50 லட்சம் ஓவாய்கள். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபோட்டோகிராஃபர் கையில் வச்சுருப்பார்ல ஒரு கேமரா, அந்த கேமரா கம்பெனியோட ஓனர் இருப்பார் பாருங்க, அவருக்கு இந்த செய்தி போச்சுனாக்கா அந்த கம்பெனியை இழுத்து முடிவிட்டு தலைவன்ட்டு வந்து ஜி தயவு செய்து அந்த ஃபோட்டோகிராஃபர் எனக்கு கொடுங்க, அந்த கேமரா கண்டுபிடிச்சா நான் தான், அந்த கேமரா கம்பெனி ஓனரே நான் தான், அது கல்யாணம் இழுத்து முடிட்டேன், எனக்கு 50 லட்சம் ஒரு நாள் சம்பளம்னாக்கா அது எனக்கு இந்த வேலை தயவு செஞ்சு போட்டு கொடுத்துருன்னு வந்து காலில் விழுந்துருவான். இல்லைங்க, எனக்கு இந்த உலக பணக்காரர் சரி ரெண்டாவதாக இருக்கிற அதானே இருக்கா அப்படி இல்லை, அவரே ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபா சம்பாதிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது, அல்லது ஃபோட்டோகிராஃபிக்கு 50 லட்சம் ரூபா செலவு பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம டவுட்டு தான். ஆனால் பாருங்கள் இந்தியா ஒரு ஏழை நாடு, எவ்வளவு வறுமையில் இருக்கிறோம், அமெரிக்கா நிகழ்கிறதுக்கான நேரான 5 ரூபாய் மதிப்பு ரொம்ப எங்கிட்ட போய் கிடக்கு, அங்கிட்ட போய் கிடக்கு, எல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆனால் பாருங்கள் ஒரு நாள் ஃபோட்டோகிராஃபிக்கு தலைமை அம்பிட்டு ஏன்னா எவ்வளோ முக்கியமான தெரியுமா, ஏங்க யார் நுழையாத இடத்துலயும் இந்த ஃபோட்டோகிராஃபர் நினைச்சிருவாப்ல, எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு போடுவாப்ல, எல வீட்டுக்காக இருந்தாலும் கல்யாண வீட்டுக்காக இருந்தாலும், ஏங்க கருவறைக்குள்ளே ஃபோட்டோகிராஃபர் போயிருக்கா பார்த்துருக்கீங்களா நீங்கள், கருவறைக்குள்ளே ஆகம விதிம்பாங்க, ஒட்டுங்கம்பாங்க, லொசுக்கும்பாங்க, ஐயோ ஆகம விதிப்படி யாரும் உள்ளே வரக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் உள்ளே போக வேண்டும். அப்புறம் என்ன மாணவுக்கு ஃபோட்டோகிராஃபரை விட்ட சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு அப்போ பாருங்க, ஃபோட்டோகிராஃபி படிச்சாக்க நீங்கள் வந்து ஈஸியாக கருவறை நுழைவு பண்ணலாம், இது ஒரு கருவறை நுழைவு போராட்டம், ஜீனுடைய முற்போக்கு பார்வை இதெல்லாம். ஆக மொத்தம் 30 கோடிங்க ஒரு இளவு வீட்டுக்கு தலைமை போய் 8 பத்துட்டு வந்ததுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எங்கே போகிறீங்க, ஒரு இளவு வீடு 135 பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த இளவு விசாரிப்பதற்காக இறந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக நீங்கள் போகிறீங்க, போன இடத்துல 30 கோடி ஓவாய் ஒரு நாள் விசிட்டுக்கு. இப்போ நீங்கள் தான் நினைப்பீங்க இந்த செய்தி ஒருவேளை உண்மைதானோ என்று, இல்லையா? நானும் அப்படித்தான் நினைத்தேன், எனக்கும் இஸ்கு இஸ்கு என்று தான் கேட்டது. பல பேரும் இந்த ட்வீட் எடுத்து பகிர்ந்திருந்தாங்க. ஆனால் இந்த ஆர்டிஐ தகவல் பெறப்பட்டது அப்படிங்கிறது முற்றிலும் பொய். எப்படி யாருக்கிட்ட எங்க கிட்டியா, இது முழுக்க முழுக்க போய் 30 கோடி ரூபாய் செலவானுச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா ஆர்டிஐ தகவல் அப்படி ஒன்றும் வெளிவரவில்லை. அப்போ எவ்வளோப்பா செலவானுச்சு அப்படிங்கிற தகவலும் இதுவரைக்கும் பெறப்படவில்லை. ஒருவேளை அந்த 30 கோடி ரூபா வெளியிடப்பட்ட அந்த ஆர்டிஐ தகவல் பொய் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு, அப்போ எவ்வளவு செலவாச்சு, ஒருவேளை 30 கோடிக்கு மேலே ஆயிருந்திருக்கலாம், 35, 40, 45, 50 நமக்கு தெரியல, நமக்கு தெரியல. ஒருவேளை இல்லைங்க ரொம்ப கம்மியாக தாங்க ஜி செலவு பண்ணாரு அப்படின்னு பாஜக காரவங்க ஏதாவது முட்டை தூக்கிட்டு வந்தீங்கனாக்கா தயவு செஞ்சு ஆர்டிஐ தகவலை வாங்கி போடு, ஒரு நாள் போயிட்டு வந்ததுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற தகவலை இப்போ லிஸ்ட்டு கொடுத்தது மாதிரி கரெக்டாக லிஸ்ட் எடுத்து 3 கோடி ரூபாய் செலவாச்சுன்னு எடுத்து போடு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா ஆனால் இது ஃபேக்ட் செக் முறையில் இது வந்து ஒரு பொய்யான தகவல், இது யூடன் ஐயன் கார்த்திகன் பண்ணி போட்டிருக்காப்புல, இன்னும் பல ஃபேக்ட் செக்கர்ஸும் இது பொய் அப்படிங்கிற தகவலை போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு உண்மை மாதிரியே தெரிஞ்சிருக்குமே, எனக்கும் அதே மாதிரி தான் தோன்றியது. ஏன் அப்படின்னாக்கா இவங்களோட வரலாறுகள் எப்படி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஜி ஒரு கோட்டு 10 லட்சம் ரூபா செய்தி வந்துச்சா இல்லையா, அப்போ 10 லட்சம் ஓவாய்க்கு இப்படியாப்பட்ட ஒரு இந்தியா மரண ஏழை நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் 10 லட்சம் ஓவாய்க்கு ஒரு கோட்டை போடுறாருனா ஏன் இவர் இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டார் கேள்வி வருதா இல்லையா நமக்கு. ஏங்க நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ஈவெண்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜிக்கு 2 ஈவெண்ட்லேயும் ஒரே கோட்டு போட மாட்டார், ஒரு ஈவெண்ட் போயிட்டு வந்து திரும்ப ட்ரெஸ் சேஞ்சு, காஸ்டியூம் சேஞ்சு, லொக்கேஷன் சேஞ்சு, அடுத்த ஈவெண்ட்டுக்கு அடுத்த காஸ்டியூமில் தான் போவார். அப்போ ஒரு காஸ்டியூம் 10 லட்சம் ரூபா செய்தி வந்துச்சா, சரி ஒரு காஸ்டியூம்னு வச்சுப்போம், அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கோட்டுக்கு நம்ம இங்கே தான் நம்ம ரங்கராஜ் பாண்டியனோடைய கணக்குப்படி நம்ம நகரணும் சரிங்களா, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கோட்டுக்கு 10 லட்சம் ரூபாய்னாக்கா
அப்போ 10 நாளைக்கு 10 கோட்டுக்கு 10 லட்சமாக போட்டோம்னாக்கா 1 கோடி ரூபா. இப்போ 1 மாதத்துக்கு 30 கோடி, 30 நாள் 3 கோடி ரூபா. அப்போ 1 மாதத்துக்கு 3 கோடி ரூபான்னா அப்போ 10 மாதத்துக்கு இப்போ 1 மாதத்துக்கு 3 கோடி ரூபாயா, அப்போ 10 மாதத்துக்கு 30 கோடி ரூபா. இப்போ 10 மாதத்துக்கு 30 கோடி ரூபானாக்கா 12 மாதத்துக்கு 36 கோடி ரூபாய்ங்க. நாங்கெல்லாம் இழிச்சா வாங்க ஏண்டா அத்தாடி அத்தாடி. இப்போ 1 வருஷத்துக்கு 36 கோடி ரூபாய்க்கு கோட்டுகள் மட்டுமே நமது ஜி அணிந்து சென்று வந்திருக்கிறாரா போன்ற கேள்விகள் உங்களுக்கு வருதா? எனக்கும் அந்த கேள்விகள் வருது. ஏன்னாக்கா இந்த கேள்விகள்லாம் ஏன் வருதுன்னா, இவ்வளோ ஒரு இந்தியாவான ஏழை நாட்டில் நம்ம ஜி வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு தனியாக ஃப்ளைட் எவ்வளோ? சில 1000 கோடிகளில் தனியாக ஜிக்கு ஃப்ளைட். இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டரும் கடந்து இருந்தது கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஜிக்கு மட்டும்தான் ஃபுல் ப்ரொடக்ஷனோட 7000 கோடி ஓவாய், 7000 கோடியோ சில 1000 கோடிகள் ஏதோ நம்ம குத்துமதிப்பாக மாட்டிக்கிட்டு சில 1000 கோடி ரூபாய்களில் அந்த ஃப்ளைட்டுகள் நம்ம ஜிக்கு மட்டுமே. இவ்வளவு ஏன் நம்ம ஜி தங்குற வீடு புதுசாக கட்டி விட்டாங்களே அது சில பல கோடிகள். அதுவும் இல்லாமல் இந்த நாடாளுமன்றம் வேறு புதுசாக கட்டணுமா, அது 20,000 கோடி ஓவாயா, சென்ட்ரல் விஸ்டாவை ஏதோ சொல்கிறாங்க 20,000 கோடி ஓவாய்கள். அப்போ இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவுகள் நீங்கள் பண்ணும் பொழுது அப்போ ஏன் இந்த செலவுகளை பண்ணியிருக்க மாட்டார்? ஏன் இந்த கேள்வி மறுபடியும் எழுதுனா, இப்போ வந்திருக்க இதுவரைக்கும் வந்த பிரைம் மினிஸ்டர்களையே இண்டிவிஜுவலாக இவர்களுடைய விளம்பரத்துக்கு செலவு பண்ண அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பாஜக இவர்களுடைய செலவுக்கு இந்த விளம்பர செலவுகளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3000 கோடி ஓவாய்க்கு மேலே விளம்பர செலவு மட்டுமே. இதெல்லாம் யார் விட்டு காசு? யார் விட்டு காசு? ஏன் விட்டு காசு? உங்கள் விட்டு காசு, நம்ம எல்லார் விட்டு காசு. நம்மளுடைய வரிப்பணங்கள் போகுது இல்லைங்களா, மக்களுடைய வரிப்பணங்கள் எடுத்து இவங்களுடைய விளம்பரத்துக்கு கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ விளம்பர பிரியராக இருக்கிற மோடி இவ்வளவு செலவு செய்யும் பொழுது அப்போ இதில் ஏன் செலவு செஞ்சுருக்க மாட்டார், கண்டிப்பாக செலவு பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை நமக்கு இது மேலே வந்ததுனால தான், அதன் அடிப்படையில் தான் பலரும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஃபேக்கான ஒரு நியூஸு. ஆனால் அதை பார்த்தோன்னே பல பிஜேபிக்காரங்க பார்த்தீங்களா ஃபேக் நியூஸை பரப்பிட்டாங்களே பார்த்தீங்களா அப்படின்னு கிளம்பி வருவாங்க. இப்போ நாம் இதை போட்டுட்டு இருக்க பார்த்தோம் அந்த வீடியோ, இதில் கூட பாருங்கள். இப்போ இந்த போர்ஷன் மட்டும் வந்து இந்த 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 டைம் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ டைம் என்ன பாருங்கள், 6:05 நல்லா பார்த்துக்கிடுங்க, பார்த்துக்கிடுங்க நண்பர்களே, நண்பர்களே பார்த்துக்கோங்க நண்பர்களே. மணி என்ன ஆகுது சரியாக தெரியுதா? 6:05 ஆகுது. இப்போ இந்த 6:05 இந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். ஏன்னாக்கா இந்த சங்கிகள் வந்து முழுசாக பார்க்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் நான் பேசுனது மட்டும் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், ஃபேக் நியூஸை பரப்புகிறான், யூடியூப் உடனே கைது செய்ய வேண்டும், ஜிக்கு எதிராக பொய் செய்தியை பரப்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வருவாங்க. எனக்கு மூத்திர குடிக்கிறவங்க தானே, அவங்களுக்கு சுத்தமாக அறிவு இருக்காது. அதனால் திரும்ப வரும்போது இந்த கட்டு யூஸ் ஆகும், அதனால் அந்த கட்டு மட்டும் தனியாக வச்சுக்கிறேன். இது ஃபுல் வேர்ஷன் எடிட் பண்ணாமே ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் உள்ளதான் வீடியோவில் வரும். அதாவது இப்போ நிறைய பிஜேபிக்காரவங்க ஃபேக் நியூஸ் பரப்பிட்டாங்க, ஃபேக் நியூஸ் பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ தூக்கிட்டு வராங்க. எது இந்த 30 கோடி ரூபாய்க்கு? தம்பி, தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு ஃபேக் நியூஸை பரப்பியிருப்பீங்க, எவ்வளவு ஃபேக் நியூஸ். இந்த நம்ம கைடி ராகவன் இருந்துச்சு, கேடி ராகவன் அவர்கள் பள்ளிக்கரணை, சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு பாருங்கள் இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலு அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டாரா இல்லையா? போட்டாரா இல்லையா? ஏன் நம்ம வானதிக்கா ஒரு ஃபேக் நியூஸை போட்டு பரப்பிட்டு உட்காந்துருக்குல்ல? வானதேக்கா மட்டும் இல்லைங்க, இந்த கட்சியில் சிடிஆர் நிர்மல்குமார்னு ஒரு பீஸ் இருக்குது, இந்த ஐடி விங்க பொறுப்பாளர்னு நினைக்கிறேன், அது போடுற நியூஸ் பூராவுமே ஃபேக் தான். யூடர்னில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவரை விட்டு ஒரு பெரிய ஆர்டிக்கலே போட்டிருக்காங்க, போகிற நியூஸ் பூராவுமே ஃபேக் நியூஸ். ஃபேக் நியூஸ் பரப்புறதுக்காகவுண்டே ஒரு கட்சி, ஃபேக் நியூஸ் பரப்பவே ஆட்சியை பிடிச்ச கட்சி என்றால் அது பிஜேபி. ஃபேக் நியூஸ் பரப்புனதுக்காகவே கேஸ் வாங்கின கட்சிங்க. ஃபேக் நியூஸ் தொடர்ந்து பரப்புகிறாங்க, கலவரத்தை மூட்டும் வகையில், மதக்கலவரத்தை ஊட்டும் வகையில் தொடர்ந்து ஃபேக் நியூஸ் பரப்புகிறாங்க என்ற அடிப்படையில் சௌதாமணிங்கிற அக்கா ஒரு பிஜேபியில், அந்த அக்கா மேலே கேஸ் இருக்குது ஃபேக் நியூஸ் பரப்புகிறாங்கிற காரணத்துக்காகவே. இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பக்கூடாது என்று கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மேலே. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை ஒன்றும் இல்லைங்க, சிங்கப்பூரில் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டு அதை எடுத்துகிட்டு வந்து இதுதான் குஜராத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டு போட்டு ஓட்டு கேட்டிங்களா இல்லையா? சைனாவில் உள்ள ஏர்போர்ட்டை கொண்டு வந்து இந்தியாவில் உள்ள ஏர்போர்ட்டை எங்கள் ஜி கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு அதை ஒட்டி நீங்கள் பொய் செய்தியை பரப்புனீங்களா இல்லையா? இந்த ஒட்டுமொத்த கட்சியுமே இப்படி தாங்க, ஏதாவது அழித்தொண்டன் அப்படி இல்லை, மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபேக் நியூஸை பரப்புறதை மட்டுமே வேலையாக வச்சுருக்கிற கட்சி தான் பிஜேபி. இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க ஒரே ஒரு ஃபேக் நியூஸை பரப்புனா பதறி அடிச்சுட்டு கூடி வர்ற, தன்வினை தன்னை சுடும்பா. நீங்கள் சிவன் ஆப்பு, நீங்களே உட்காந்துருக்கீங்க இப்போ, அவ்வளோதான்.